ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं। नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं। सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं। नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम्। ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराण मुनिना मध्ये महाभारतं अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं भगवद्गीते भवद्वेषिणीं। நம்ம பார்த்த பாடல்கள் வரைக்கும் அஞ்சாவது அத்தியாயம் படிச்சிடலாம். சேர்ந்து அஞ்சு ஸ்லோகம் பார்த்திருக்கேன் நினைக்கிறேன், பார்த்திருக்கோம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோத்யாயஹ கர்ம சந்நியாச யோகஹ. அர்ஜுன உவாச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேயேதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். ஸ்ரீ பகவானுவாச சந்நியாச கர்மயோகச்ச நிஶ்ரேயஸகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசிஷ்யதே ஞேயஸ் சநித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. சாங்க்யயோகௌ ப்ருதக் பாலாஹ ப்ரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதஃ சம்யக் உபயோர்விந்ததே ஃபலம் யத் சாங்க்யை ப்ராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்க்யம் ச யோகம் ச யஃ பஷ்யதி ச பஷ்யதி. அஞ்சு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இப்போ இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது வந்து அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனுடைய கேள்வியில ஆரம்பிக்கிறது. அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டானா, விபிதிஷா சந்நியாசத்தை காட்டிலும், ஓகேங்களா, கர்மயோகம் தாழ்மையானது, அப்படின்னா மாத்தி போட்டோம்னா கர்மயோகமானது கர்மயோகத்தை காட்டிலும் விவிதிஷா சந்நியாசம் உயர்ந்தது என்று நீ கருதினால், இல்லைனா ரெண்டையுமே நீ புகழ்ந்த, என்னது கர்மயோகமும் நீ புகழ்ந்து கூறினாய், விவிதிஷா சந்நியாசத்தையும் நீ புகழ்ந்து கூறினாய், இந்த ரெண்டுமே வந்து பெருமையானது உயர்வானதுன்னு சொன்னா, இந்த இரண்டில் ஏய ஏத்தையோர் ஏக்கம், இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை எனக்கு நிச்சயம் செய்து கூறுங்கள், எது எனக்கு சிறந்ததாக இருக்கும் நான் என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு. இது அர்ஜுனுடைய கேள்வி. இப்ப நம்ம விவிதிஷா சந்நியாசம் என்னன்னு பார்த்தோம், மோக்ஷம் அடையும் பொருட்டு மேற்கொள்கின்ற சந்நியாசம். இப்ப அவர்களுக்கு வந்து என்ன மாதிரி கடமைகள் இருக்கும், அப்போ சந்நியாசம்னா இந்த உலக கடமைகள் முடிஞ்சது, அதுல இருந்துதான் சன்னியாசம் மேற்கொண்டார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன கடமை இருக்கு, அவங்க அந்த மெய்ப்பொருள் இறை சுரூபத்தை குறித்து கேட்டல், குருவிடம் சென்று கேட்டு சிந்தித்து தியானித்தல், இது அவங்களுடைய முக்கிய கடமை. அப்ப இது இதுதான் உயர்ந்த கர்மம் அப்படின்னா, நேரடியா நமக்கு இப்ப கேட்டோம்னா, இப்போ இந்த உலகத்துல நமக்கு இறைவனால் விதிக்கப்பட்ட கடமைகள், பல்வேறு கடமைகள் வருது நமக்கு, நம்மளுடைய ஸ்டேஜ பொறுத்து, நம்ம எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையை பொறுத்து வெவ்வேறு விதமான கடமைகள் வந்து சேருது. அஞ்சு வயசு மூணு வயசு ஆனாலேயே என்ன பண்றோம், பள்ளிக்கூடத்தை போய் மாணவ பருவம்னு ஒன்று வருது, அப்போ ஒரு கடமைகள் வருது, அப்புறம் இல்ல தர்மம் போனா அதோடைய கடமைகள் வருது. இப்படி
ஒவ்வொன்றாக இந்த மாதிரி கடமைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கு. இந்த கடமைகள், இந்த கடமைகளை நம்ம விருப்ப இருப்போட செய்யாம ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அதுல இருந்து வரக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட பலனாக இருந்தாலும் அதை பிரசாத புத்தியோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத புகழ்ந்து கூறினார். இன்னொன்னு என்ன, இன்னொன்னு இந்த உலக கடமைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, விட்டுட்டாங்க, முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. முடிஞ்சிட்டு அவங்க இறைவனை குறித்து, மெய் குறித்து கேட்டல், சிந்தித்தல், தியானித்தல், இந்த கடமைகளை மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அப்ப இது ஒரு வழி இருக்கு, இது ஒரு வழி இருக்கு. இப்போ இந்த உலக கடமைகள் நம்ம செய்து கொண்டே இருக்கோம், நமக்கு வந்துட்டே இருக்கு, அதை ஈஸ்வரார்ப்பணமா செய்யறது. அந்த கடமைகளை சும்மா செய்யறத பத்தி இங்க பேசல. கர்மயோகம்னு எதை சொல்றாங்க, நாங்கெல்லாம் கர்மயோகியே, நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கு, நாங்கெல்லாம் வேலை பார்க்குறோம், நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ஏகப்பட்ட பிஸ்னஸ், எங்களுக்கு மூச்சு விடவே நேரம் இல்லை. அதான் கர்மயோகி கிடையாது, அதெல்லாம் கர்மயோகத்துல வராது, சரியா? ஆனா இவ்வளவும் பண்ணிட்டு இறைவனோட தொடர்பு படுத்தலனா, இறைவனோட தொடர்பு படுத்தினா தங்களுடைய வாழ்க்கைய, அது கர்மயோகம். எப்படி தொடர்பு படுத்தணும், இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம், இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க திறமைகள், இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை வாய்ப்புகள், தொழில், இது எதுவா இருந்தாலும் அது ஈஸ்வரன் கொடுத்தது. இந்த எண்ணம் இல்லைனா இது கர்மயோகம்ன்ற வரவே வராது. இல்லைன்னா பொத்தம்போதும் என்ன சொல்லிடுவாங்க, இஷ்டத்துக்கு வேலை செய்யறவங்க 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் வேலை செய்யறாரு, கடுமையா உழைக்கிறார், அவர் உழைப்பாளின்னு சொல்லிட்டு போங்க. ஆனா அவரு பலனை குறித்து சுயநலத்தோட, எனக்கு இன்னும் லாபம் வேணும், இன்னும் லாபம் வேணும், பேராசையோட தான் தன்னுடைய குடும்பம் 7-8 தலைமுறைக்கு அப்படின்னு உழைச்சா அதுக்கு பேர் கர்மயோகம் கிடையாது. ஆனா என்ன சொன்னோம்னா, ஈஸ்வரனுடைய தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும், இது ஈஸ்வரன் கொடுத்ததுன்ற அந்த உணர்வு அவருக்கு சகஜமா இருக்கணும். அந்த உணர்வோட அந்த கடமைகள்ல எந்த விதமான விருப்ப விருப்பம் இல்லாம அவர் பாட்டு இது ஈஸ்வரன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த கடமையை செய்து கொண்டிருக்கார். அதே போல எந்த கர்மத்துல ஈடுபட்டாலும், கடமைகள் ஈடுபட்டாலும் பலன் ஒண்ணு வந்துதான் இருக்கும். பலன் வந்து குடும்பத்தில இருந்து வரும், இந்த சமுதாயத்துல வரும், நண்பர்கள் இருந்தாலும் வரும். அந்த பலன் என்ன, சுக துக்கம் தான். பணம் மட்டுமே கிடையாது, பலன்றது சுக துக்கங்கள் தான் ஃபைனலா. அப்ப என்ன, நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம பசங்க என்ன மதிக்கவே இல்லையே, எவ்வளவுதான் சமைச்சு போட்டாலும் டேஸ்டா இருக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சிருவாங்கோ, இப்படிதான் நமக்கு தோணும். இதுல ஆரம்பிச்சு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிற பிசினஸ்ல நஷ்டம் தான் வருதா, இன்னும் நிறைய லாபம் வந்திருக்கலாமே, இந்த மாதிரி எல்லாம் பலன்ல பலனை கொடுத்து பிளான் பண்ணக்கூடாது நீங்க சொல்லவே இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிங்க நீங்க, ஏன்னா ஈஸ்வரன் கொடுத்த கடமைய சரியா செய்யணும், முழுமையா செய்யணும். அப்ப அந்த கடமையில நான் ஒரு பிசினஸ் செஞ்சேன், ஒரு தொழில் பண்றேன்னா அதுல எனக்கு எவ்வளவு லாபம் இருக்கணும்ன்றது பிளான் பண்றது என்னுடைய டியூட்டி. அந்த பிளானிங்ல குறை வச்சா அந்த கடமை ஒழுங்கா செய்யணும் அர்த்தம். அந்த பிளானிங்க்கும் மீறி என்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் மீறி எப்படிப்பட்ட பலன் வந்ததா இருந்தாலும் அத அப்படியே பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிற மனோபாவனை, இது ரெண்டும், ஈஸ்வரார்ப்பண புத்தி, பிரசாத புத்தி, இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் கர்மயோகம், சரிங்களா? நம்ம வந்து சோசியல் சர்வீஸ் பண்றதுனால நான் கர்மயோகம், மிஷன்ல வந்து நான் மிஷன்ல அப்படியே மிஷன்ல அப்படியே வேலை பண்ணிட்டே இருக்கேன் அதனால கர்மயோகம் கிடையாது, கிடையாது. இப்பெல்லாம் நாங்க அப்படியே தீட்சை வாங்கிட்டு நான் மிஷனுக்காக உழைச்சு போட்டுறேன் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது இது வந்து கர்மயோகத்துல வராது. எப்போ வந்து இந்த ஆட்டிடியூட் இருக்கோ, இந்த பாவனை இருக்கோ, அதுக்கு பேர் தான் கர்மயோகம். இங்க கொஸ்டினே நம்ம தப்பா புரிஞ்சுப்போம், என்னன்னா மனசுல, ஏன்னா நம்ம எப்படி சன்னியாசத்தை தப்பா புரிஞ்சுட்டோமோ கர்மயோகத்தையும் தப்பா புரிஞ்சிருப்போம். யாரு, பெரிய பெரிய ஆளுங்களே கூட, அதாவது பெரிய பெரிய லீடர்ஸே கூட அந்த காலத்துல கூட கர்மயோகம்ன்றது வந்து சும்மா கடுமையா சமூக சேவை செய்யறது, அதுதான் கர்மயோகம். சமூக சேவை வெரி குட், பியூரிட்டி, மன தூய்மை கொடுக்கும், அது வேற, மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கலையா, மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைச்சு அவன் செய்யறான். எப்ப அந்த சந்தோஷம் கிடைக்கலையோ அப்ப போடா, இந்த உலகத்துக்கு செஞ்சதெல்லாம் நன்றி கேட்டவங்கன்னு திட்டிட்டு போயிடுவாங்க, நான் போய் சோசியல் சர்வீஸ் செய்யணுமா அப்படின்ட்டு. அப்ப என்ன இருக்கு, இங்க பியூரிட்டி ஆஃப் மைண்ட் அர்த்தம், எங்க ஈஸ்வரன் அர்ப்பண புத்தி இருக்கோ, பிரசாத புத்தி இருக்கோ, அங்கதான் மனசுல தூய்மை இருக்கு. உண்மையிலேயே மன தூய்மைன்றது என்னது, இந்த உலகத்துல இருந்து எனக்கு புகழ நான் எதிர்பார்க்கல, இந்த உலகத்துல இருந்து நான் சந்தோஷத்தை எதிர்பார்க்கல, இந்த உலகத்துல நான் எதுவுமே எதிர்பார்க்கல, அப்போ எதுக்கு எல்லாம் பண்றேன், ஏன்னா ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த வேலை,
எனக்கு இந்த உலகத்துல இருந்து எனக்கு சந்தோஷத்துக்காக நான் இதை செய்யல, ஈஸ்வரன் சந்தோஷப்படுவார் நான் இதை செஞ்சா, அதுக்காக நான் ஈஸ்வர அர்ப்பண புத்தி அதுக்கு பேரு. அப்படி செய்யும் பொழுது பலன் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை அப்படியே ஈஸ்வர பிரசாதமா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பேரு, இப்படி இருக்கிறவங்களுக்கு பேரு கர்ம, இப்படி செய்யக்கூடிய செயல்களுக்கு பேரு கர்மயோகம். சரியா? அவங்க வந்து என்ன வேணா இருக்கலாம், அவங்க வந்து எந்த துறையை சார்ந்தவங்களா வேணா இருக்கலாம், எந்த வேலை செய்யறவங்கள வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட இதுல ஜாதி மதம் ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க எந்த பாகுபாடும் கிடையாது, இதுக்கு பேர் கர்மயோகம். இப்படி ஒரு மார்க்கம் இருக்கு, இந்த மார்க்கத்திலேயே போய் இந்த மார்க்கத்திலேயே நமக்கு வந்து மோட்சம் கிடைக்குமா? கிடைக்கும். ஓகே, இப்படி ஒரு வழி இருக்கு. இன்னொன்னு வந்து கர்ம சந்நியாசம், இந்த உலக கடமைகள்ல இருந்து விலகி போய் அது அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு சில குறிப்பிட்ட பேர்கள் ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு, முன்னாடி முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு கர்ம சந்நியாசம் அப்படி ஒரு மார்க்கம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஸ்ரவணம் மனன நிதித்தியாசனம், கேட்டல் சிந்தித்தல் தியானித்தல் இறைவனை குறித்து, இது இதுவே பிரதானமாக இருக்கு அவங்களுக்கு, இந்த கடமை பிரதானம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு மார்க்கத்துல எனக்கு எது சிறந்தது, எனக்கு எது மேன்மை அளிக்கக்கூடியது, இதை எனக்கு கூறுங்கள், நீங்கள் நிச்சயம் செய்து கூறுங்கள். இத அர்ஜுனன் வந்து கேட்கிற கேள்வி. இந்த கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கணும். கர்மயோகம், விவிதிஷா சந்நியாசம், முன்னாடி வந்து விவிதிஷா சந்நியாசம்னா என்னன்னு பார்த்துட்டோம், வெறுவிடை போடுறதோ இல்லைன்னா வந்து ஜடாமுடி அது ருத்ராட்சம் அப்படிலாம் பார்த்தோம். அதே மாதிரி கர்மயோகம்ன்றது இப்ப பாக்குறோம், கர்மயோகம்ன்றது அப்படியே குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டிட்டேன் நான் கர்மயோகம் கிடையாது, இந்த சமுதாயத்துக்கு என் ரத்தத்தை சிந்திட்டேன் கிடையவே கிடையாது, கர்மயோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, இதெல்லாம் கர்மயோகத்துல வரவே வராது. கர்மயோகம்ன்றது ஈஸ்வர அர்ப்பண புத்தி பிரசாத புத்தி, இதுதான். இது 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 பண்ணும்பொழுது அப்போ இப்படி இப்படி இரண்டு பாதைகள் இருக்கு, இந்த இரண்டு பாதையில் எனக்கு எது சிறந்தது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் முதல்ல இருந்தே இரண்டாவது அத்தியாயத்துல இருந்தே கர்ம மார்க்கம் தான் கர்ம மார்க்கம் தான் சொன்னாலும் அவனுக்கு எப்படி இருக்கு, இந்த கர்மத்துல வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஏன் அவன் இன்னும் கர்மயோகம் பண்ணல, பண்ணாதனால அவனுக்கு விருப்பு வெறுப்பு மனசுல பாதிக்குது, லாப நஷ்டம் மனசை பாதிக்குது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், என்ன பாதிக்குது எனக்கு இது தொந்தரவா இருக்கு நான் அதை விட்டுட்டு போலாமே அப்படின்னு நினைக்கிறான். அது நல்லா இருக்கு, சன்னியாசம்னா என்ன பண்ணலாம், இந்த உலகத்தை குறித்து திங்க் பண்ண வேண்டாமே, எவ்வளவு ப்ராஃபிட்டு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு யார் எவ்வளவு தரணும் நான் எவ்வளவு கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இது வந்து எதுவுமே யோசிக்கணுமே அப்படி அவன் நினைக்கிறான் பாருங்க. இது அவன் விருப்ப வெறுப்புல இருந்து யோசிக்கிறான், அவன் பேசிக் பாயிண்டா விருப்ப வெறுப்பு கூடாதுன்னு தான் கர்மயோகம் பயிற்சி பண்ணணும். ஆனா அதுக்குதான் இப்போ பகவான் வந்து என்ன சொல்றாரு, ஸ்ரீ பகவான் வாட்ச் அப்ப சொன்னாரு, சந்நியாச கர்மயோக பதில் சொல்ற நிஷ்டிரேயச கராவுபவ், இரண்டுமே நிஷ்டிரேயச கொடுக்கக்கூடியது, இரண்டுமே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அர்ஜுனா, ஆனா தயோஸ்து நீ உனக்கு எது எத் ஸ்ரேக உனக்கு எது மேன்மை தரக்கூடியதுன்னு கேட்டல, உன்னை பொறுத்த வரைக்கும் சந்நியாசாத் சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் மட்டுமே தன்னுடைய கடமையாக கொள்கின்றவர் தவிர அது இல்லை உனக்கு இப்போ இப்படி இருக்கிற நிலைமை. அப்படி இல்லாம நீ இப்பொழுது உனக்கு என்ன கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கோ, உனக்கு என்ன கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கு, இப்ப போர் சூழ்நிலை வந்துருச்சு, போர் சூழ்நிலை நீயும் வந்து ஒரு போர் வீரன், அதுலயும் சாதாரண போர் வீரன்ல இந்த போர் படை தளபதி முக்கிய தளபதியில ஒருத்தன், இந்த பஞ்ச பாண்டவர்கள் முக்கியமானவன், இப்படி இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய கடமைகள் இது போல இருக்கு, இந்த போர் முடிஞ்ச பின்னாடியும் உன்னுடைய கடமைகள் இருக்கு, எவ்வளவோ இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த போருக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் சொல்ற மறுசீரமைப்பு எவ்வளவோ இருக்கு உனக்கு இந்த உலகத்துல. அதனால உனக்கு வந்து கர்மயோகம் தான் சிறந்தது, ஏன்னா நீ இப்போ இருக்கிற நிலையில கர்மயோகம் தான் உனக்கு மன தூய்மைக்கு ஏற்றது. இது சொல்லிட்டார், இதை சொல்லிட்டு அடுத்த, ஆனாலும் அர்ஜுனுடைய மனநிலையில என்ன இருக்கு எப்ப பாரு, சந்யாசம் சந்யாசம்னு மறுபடி மறுபடி இருக்குல்ல, அதனால அவருக்கு என்ன சொன்னாரு, நித்திய சந்யாசி யோன துவேஷின காங்கத்து, யார் வந்து உண்மையிலே விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருக்கின்றானோ அப்படின்னா என்னது, தன்னுடைய விருப்ப வெறுப்பை கொண்டு வராம ஈஸ்வரார்ப்பண புத்தியாக கடமைகளை செய்கிறானோ, பலன் வரும்பொழுது அதுலயும் விருப்ப வெறுப்பு எனக்கு இவ்வளவுதானே கிடைச்சது அவங்களுக்கு அவ்வளவு கிடைச்சது கடவுளுக்கு கண்ணே இல்லையா இவங்க ஏமாத்திட்டாங்க இப்படிலாம் யோசிக்காம என்ன பலன் வருதோ அந்த பலனை
பிரசாதமாக ஏற்றுக்கொள்பவன். இதுதான் யோன துவேஷ்டி ந காங்கி. அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாத அப்படின்னா கர்மயோகி. அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் தன்னுடைய கடமையை ஆற்றுகின்ற கர்மயோகியே நித்திய சந்நியாசி என்று தெரிந்து கொள். அந்த கர்மயோகத்திலேயே இந்த சந்நியாசமும் அடங்கிவிட்டது. ஏன்னா ஒரு சி என்பவர் நிர்துவந்தம், நிர்துவந்தம் விருப்பு வெறுப்பு இல்லாதவர், இருமைகளை கடந்தவர். அதே நிலை இந்த கர்மயோகத்திலே இருக்கு பாரு, மகாபாகோ நிர்துவந்தோகி மகாபாகோ. அதனால நீ கர்மயோகத்தை பயிற்சி பண்ணும் பொழுதே அதிலேயே சந்நியாசமும் அடங்கி இருப்பதனால், விருப்பு வெறுப்பு அற்றதனால், உன்னுடைய இருமைகளை நீ கடப்பதனால் சுகம் பந்தாத் பிரமுச்சியது, நீ மிக எளிதாக பந்தத்திலிருந்து விடுபடுவாய். ஆனா இத சொல்லிட்டார் மூணாவது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அடுத்து என்ன நாலாவதுல என்ன கிருஷ்ணா, நீ எங்களுக்காக வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா? ஏ கர்ம சன்னியாசம் எங்களுக்கு தெரியுமே, அவங்க அவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்காது, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாட்டு நம்ம குருகுலத்துல போய் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தியானம் பண்ணிட்டு இப்படித்தானே இருக்காங்க அவங்க. யூஸ்வலா இங்க வரல, எங்களை மாதிரி இல்ல அவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீ அதை, நாங்களும் வேற வேற தானே, நீ அதுலயே இது அடங்கிடுச்சுன்னு எப்படி சொல்லலாம்? சில பேர் சொல்லிக்கிறத மாதிரி இங்க நினைச்சு கூடாது. சில பேர் என்ன சொல்லிப்பாங்க, நாங்கெல்லாம் என்ன சொல்றது, வண்ண உடையில இருக்கிற காவிகள், வண்ண உடையில இருக்கிற துறவிகள் இப்படின்னு நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பெருமை அடிச்சுக்கிறதுக்காக சொல்றது கிடையாது, இந்த கதை விடுறதுலாம் இங்க கிடையாது. அவரு வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, அதனாலதான் சொல்லிட்டோம், நீ வண்ண உடையினா போடுங்கோ இல்ல கலர் ட்ரெஸ்னா போடுங்கோ ஒயிட்னா போடுங்க என்ன வேணா போடுங்க, ஆனா கர்மயோகம் ஆட்டிடியூட், கர்மயோக மனநிலை இருந்தா அவன் கர்மயோகி. அப்போ அங்க என்ன இருக்காது, அவங்க கிட்ட விருப்பு வெறுப்பு இருக்காது. அப்போ சன்னியாசினா யாரு, நீ காவி ட்ரெஸ்னா போடு, முடினா வச்சுக்கோ, ருத்ராட்சனா போட்டுக்கோ, அதெல்லாம் கிடையாது. நீ உண்மையாவே இறைவனை குறித்த மெய்ப்பொருள் குறித்த விசாரத்திருக்கியா எப்போதுமே, அதுவே அதுக்காக வாழ்க்கையை இப்ப நீ அர்ப்பணிச்சிருக்கியா, அப்படிப்பட்டவன் சன்னியாசி. அவன்கிட்டயும் விருப்பு வெறுப்பு இல்லை பாரு, உன்கிட்டயும் விருப்பு வெறுப்பு இல்லை. அதனால இந்த ரெண்டுத்துக்குமே முக்கியமாக இருக்கக்கூடிய கோரா இருக்கக்கூடிய இந்த ராகத்வேஷம் இல்லாத நிலை, அந்த நிலையை பார்க்கும்போது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா மேலோட்டமான வித்தியாசங்களை பார்த்துட்டு சாங்கிய யோகம் பிருத்தக் பாலாக, சாஸ்திரத்தை அறியாத சிறுவர்கள், சாஸ்திரத்தை அறியாத மேலோட்டமாக படிக்கின்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, சாங்கிய யோகம், சாங்கியம் வேற யோகம் வேற, கர்ம சன்னியாசம் வேற கர்மயோகம் வேற. சாங்கியம்னா கர்ம சன்னியாசம் புரிஞ்சுக்கணும், யோகம்னா கர்மயோகம்னு புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் வெவ்வேறான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நத்து பண்டிதாக பண்டிதர்கள் அப்படி நினைப்பதில்லை. சாஸ்திரஜர்கள் அனுபவம் மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானிகள் அவர்கள் அப்படி நினைப்பதில்லை. அதனால இரண்டும் ஒன்றுதான். அதனால ஆனா உனக்கு நீ இருக்கக்கூடிய பக்குவ நிலைக்கு உனக்கு எது பொருந்தது, கர்மயோகம் தானே பொருந்தது. அதனால ஏக்கம் அப்படி ஆசித்த சம்யக்கு, அதனால முதலே சொல்லிட்டார் பாருங்க, கர்ம சந்யாசா என்ன சொன்னாரு, சந்யாசா கர்ம, போன பாட்டுல சொன்னாரு என்ன சொன்னாரு, நிர்துந்தோமா சுகம் வந்தா உனக்கு வந்து கர்மயோகம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு. கர்ம சன்னியாசம் கர்மயோகம் விசேஷம் சொல்லிட்டாரு. சொன்ன பின்னாடி இங்க என்ன சொல்ற, ஏக்கம் அப்படி ஆஸ்தித்த சமயக், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை முழுவதுமாக கடைபிடிப்பவன் உபயோக விந்தத்தை பலம், ரெண்டுனுடைய பலனையும் அனுபவிக்கிறான். உடனே அர்ஜுன் என்ன சொல்லலாம், ரெண்டுத்துல எதை கடைபிடிச்சாலும் நான் தான் அங்க கடைப்பேன்ல, நான் கர்ம சன்னியாசத்தை கடைபிடிக்கிறேனே அப்படி சொல்லலாம்ல, மறுபடியும் கிடையாது. ஏன்னா இப்போ பக்குவம் இல்லை, உன்னோட பார்த்து வேற. சரி, இப்போ என்ன சொல்றாங்க, எப்படி ரெண்டு பேருடைய பலனும் ஒன்று, அத அந்த ரெண்டு பேருடைய பலனும் ஒன்றுன்றத ஐந்தாவது பாட்டுல மறுபடியும் விளக்குகிறார். எத் சாங்கியை பிராபியதே ஸ்தானம், சாங்கிய யோகிகள் எந்த பலனை அடைகிறார்களோ தத் யோகை ரபிகம்யத்தை, இந்த ஸ்தானம்னா பலன் எடுத்துக்கும், மோக்ஷம், மெய்ப்பொருள் அனுபவம், மெய்ப்பொருள் ஓகேங்களா, ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம்னு எடுத்துக்கணுங்க. ஸ்தானம்க்கு ஸ்தானம்னா ஏதோ ஒரு இடம் நினைச்சுக்கூடாது. எந்த மோக்ஷத்தை, மெய்ப்பொருள் அனுபவத்தை, ஆத்ம ஞானத்தை சாங்கிய யோகிகள், கர்ம சன்னியாசிகள், நான் பல பல வார்த்தை யூஸ் பண்றேன், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், அதுக்குதான் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதை
அவர்கள் அடைகிறார்களோ அதையே தத் யோகைரபி கம்யதி, யோகிகளும் கர்ம யோகிகளும் அடைகிறார்கள். அதனால என்ன சொல்ல வரோம், ஏக்கம் சாங்கியம் ச யோகம் ச, சாங்கியமும் யோகமும் கர்ம சந்நியாசமும் கர்மயோகமும் ஒன்று என்று யக பஷ்யதி ச பஷ்யதி. இந்த உண்மையை யார் அறிந்தவனோ அவனே உண்மை அறிந்தவன், அது வேறு வேற நினைக்கிற உண்மை அறிந்தவன் ஆக மாட்டான். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம எப்படி ரெண்டு ஒண்ணுன்னு பார்க்கும்போது, நம்ம போன வாரம் பார்த்தோம் இவங்களுக்கு கர்மயோகி கர்ம சந்நியாசி ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, இப்ப என்னதுன்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே சாதகர்கள், இதுல எதுவும் டவுட் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா இவர் விருதிஷா சந்நியாசம், மோக்ஷம் வேண்டும், மெய்ப்பொருள் ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்று அதுக்காக தான் சன்னியாசம் எடுத்தவங்க, புரியுது இல்லையா. அதனால வித்வத் சன்னியாசி கிடையாது. வித்வத் சன்னியாசி யாரு, ஏற்கனவே ஞானத்தை அடைந்தவர்கள், ஏற்கனவே ஞானத்தை அடைந்தவர்கள். இங்க அவங்கள பத்தி பேசல. இப்போ கர்மயோகி கர்ம சன்னியாசி இருக்காங்க. இப்போ என்ன வித்தியாசம், போன வாரம் பார்த்தா இவருக்கும் ராகத்வேஷம் இருக்கு பாக்குறோம், இப்ப இவருக்கும் கொஞ்சம் ராகத்வேஷம் இருக்கு பார்த்தா. இவர் அளவுக்கு இருக்காது, இவருக்கு வந்து இவருக்கு இவர் அளவுக்கு கர்ம சன்னியாசிக்கு ராகத்வேஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் அளவுக்கு கர்ம சன்னியாசிக்கு ராகத்வேஷம் இருக்குன்னு சொன்னா அவர் கர்ம சன்னியாசம் வந்தது தப்பு, அவர் என்ன பண்ணிருக்கணும், கர்மயோகத்துல தான் இருந்திருக்கணும். எப்போ ஒருவன் கர்ம சன்னியாசத்துக்கு வந்து, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கவனிங்க. என்ன விஷயம்னா, இதெல்லாம் ஒருத்தனோட விருப்பப்பட்டு நான் வந்து நான் ஆபீசர் ஆகிறேன், ஐஏஎஸ் ஆபீஸ் ஆகிறேன், ஒரு கோல் வச்சு எடுக்கிறது கிடையாது. இது தன்னால இறைவனுடைய அருள்னால இறைவனுடைய பலனால நம்மளுடைய கர்ம பலனால வருது, இது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சாய்ஸ் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், பகவான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, ஏன்னா நமக்கு குழப்பம் இருக்கிறதுனால, சரிங்களா. அதனால இந்த கர்ம சன்னியாசிக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கு. முதல்ல இல்லைன்னு சொன்னீங்களே, ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு சொன்னீங்களேனா, அந்த அளவுக்கு இல்லை. என்னன்னா, எந்த அளவுக்கு இல்லை, இவருக்கு கர்ம சந்நியாசம் எந்த நிலையில ஏற்படுமோ அந்த அளவுக்கு தான் விருப்பு வெறுப்புகள் இருக்கு. இவருக்கு கர்மயோகத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இவருக்கு விருப்பு வெறுப்பு இருக்கு. யாருக்கு, கர்மயோகிக்கு. டிஃபரன்ஸ் புரியுதா. இப்ப விருப்பு வெறுப்புன்றது மாறிட்டே இருக்கும், அது அதோட குவான்டிட்டி, அதோட தரம் குவாலிட்டி மாறிட்டே இருக்கும். இவர் நிலையில வேற, இவர் நிலையில வேற, ஆனா ரெண்டு பேருக்குமே விருப்பு வெறுப்பு இருக்கு. ஓகேங்களா, சரி. ஒரு ஆனா ரெண்டு பேருக்கும் வேறுபாடு என்ன, அப்ப வேறுபாடே இல்லையா, ஒரே ஒரு வேறுபாடு இருக்கு. ஓகே, என்ன வேறுபாடு, அது கர்மயோகிக்கு வைராகியம் கொஞ்சம் கம்மி கர்ம சந்நியாசிய ஒப்பிடும் பொழுது. ஓகேங்களா, இப்போ இங்க ஒப்பிடுற வேலையா நமக்கு வேண்டாம், ஆனா அர்ஜுனுடைய மைண்ட் இப்படி ஒப்பிடுது இல்ல, அதுக்காக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், புரியுதுங்களா. எதுக்கு பண்றோம்ட்டு, இவங்க உயர்ந்தவங்களா, இவங்க தாழ்ந்தவங்களா, இவங்களா அவங்களா, அதுக்காக இல்ல. இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். ஆனா இந்த கிளாரிட்டி கிடைச்ச பின்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணன், அதை நம்ம பண்ணணும். அப்ப அதுக்கு மேல என்ன பண்ணாது, ஐயோ நம்ம போற பாதை வந்து ரொம்ப தாழ்ந்த பாதையோ, எப்பதான் நம்ம கர்ம சன்னியாசம் போய் எப்பதான் அப்பெல்லாம் போவோமோ, இப்பெல்லாம் நமக்கு ஒரு மைண்ட்ல ஒரு தவறான கான்செப்ட் வரும்ல, இந்த மாதிரியான கற்பனைகள் எல்லாம் நம்ம மனதில் நீக்குவதற்கு தான் இந்த 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 நம்ம டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு, இந்த விவாதமும் போயிட்டு இருக்கு, சரிங்களா. ஓகேவா, இது புரியுது இல்ல. இதுல சன்னியாசி கர்ம சன்னியாசி மட்டும்தான் மோட்சம் போவான், கர்மயோகி மட்டும்தான் மோட்சம் போவான், இப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம மைண்ட்ல ரெண்டுத்த பத்திய தெளிவு இருக்கணும், அப்போ ஒன்றுல இருக்கிறவங்க இன்னொருத்தின பத்தின தவறான கான்செப்ட் எல்லாம் விலகும். நம்ம நமக்கு எதுல போகணுமோ அதுல போகணுன்ற கிளாரிட்டி இருக்கும், தெளிவு இருக்கும். அதுக்காக தான் இங்க கிருஷ்ணர் இங்க விளக்கிட்டு இருக்காரு அர்ஜுனன் கிட்ட, ஏன்னா அவன் மைண்ட்ல மறுபடியும் இருக்கு. இப்போ நான் தான் என்னமோ இந்த மாதிரி போர்ல ஈடுபட்டா, அதாவது போர்ன்றது கடமை, இந்த கடமையில ஈடுபட்டா தனக்கு பாவம் வந்துடும், ஐயோ அப்படின்னு. எங்கேயாவது சோல்ஜர்ஸ் மிலிட்ரியில பார்டர்ல போய் சண்டை போட்டு எதிரியை கொண்டாங்க, பாவம் வருமா, மெடல் தான் வரும் அவனுக்கு, அவனுக்கு மெடலும் கௌரவம் தான் வரும், ஏன்னா அவன் கடமை ஒழுங்கா செஞ்சேன், எப்படி தவறா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க இங்க நம்ம நாட்டுக்குள்ள நம்மளுடைய டியூட்டிஸ், இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை சரியா செய்யும் பொழுது நம்ம ஏன் இறைவன்ட்டு போக முடியாது. அப்ப அதை சரியாக செய்யாம நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி, இது இங்கதான் பிரச்சனை. அதுக்காக தான் நம்மளுடைய கற்பனைகளை
தீர்ப்பதற்காக இங்க கிருஷ்ணன் சொல்லிட்டு வர்றார். இப்ப என்ன பார்த்தோம், இவங்க ரெண்டு பேருக்கும் எதுல வந்து வித்தியாசம் இருக்கு, வைராக்கியத்துல. இவருக்கு கர்ம சன்னியாசிக்கு கொஞ்சம் வைராக்கியம் அதிகம்னு வச்சுக்கோங்க. ஏன் எப்படி தெரியுது? தெரியுது இல்ல, அவர் தான் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குருகுலம் போயிட்டார்ல. குருகுலம் போனது கொஞ்சம் வைராக்கியம் இருக்கிறத மாதிரிதான் இருக்கு நமக்கு. அது உண்மையா பொய்யான்னு காலம் சொல்லிடும். அதுவும் உண்மையா பொய்யா அது வேற விஷயம், அங்க அதை நம்ம பத்தி பேச வேண்டாம். ஒருத்தன் ப்ரொசீஜரா நார்மலா அவனுக்கு பிராரந்தத்தை படி அவன் போறான்னா அவனை தான் எடுத்துக்கணும் கணக்குல, ஓகேங்களா? மத்தவங்களை எடுத்துக்கூடாது. ஓகே, அப்படி போறாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு தெரியுது இவங்களுக்கு வைராக கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதே சமயத்துல இந்த கர்மயோகியை பத்தி நம்ம பேசும்போது, யார் கர்மயோகி? எல்லாரும் கிடையாது. யார் வந்து ஈஸ்வரப்பணம் பூதி பிரசாத பூதி, அவங்கதான் கர்மயோகி. சன்னியாசினா இவங்க தான் சன்னியாசி, கர்மயோகினா இவங்க தான். அவங்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே சரி, இப்போ வைராக்கியம் ஜாஸ்தி. இப்போ என்ன ஆகுது? இப்போ நான் எதுக்கு தயாராக இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லும் பொழுது, இதை யாரும் வெளியிலேருந்து வந்து சொல்ல வேண்டாம், நமக்கே தெரியும். நமக்கே தெரியும். எப்படி தெரியும்? கரெக்டா 25 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல 30 வயசுலயே அது ஆயிடுச்சு, இல்ல 35 வயசுலயே ஆச்சு, டம்மான் ஆச்சா? சரி, அதுக்கப்புறம் இப்ப கல்யாணம் மட்டுமே கிரைட்டீரியா கிடையாது. நான் ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு அப்பதான் டக்குன்னு தலையில ஆட்டுறாங்கம்மா புரியுற மாதிரி இருக்கனால சொன்னேன், அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவர் எப்படி இருப்பாரு? நம்ம வந்து தனக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்காகவும் இருக்கணும். அவர் திருமணம் ஆயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? நான் அதுக்காக அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்படியும் இருக்கலாம், திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேர் சொன்ன உடனே நீங்க மறுபடியும் கூடாது. உதாரணத்துக்காக தான் இப்ப சப்போஸ் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, அவர் திருமணம் பண்ணிக்கவே இல்லை. அதனால என்ன, அவர் எப்பேற்பட்ட சாதகர் அவர் இல்லையா? எப்பேற்பட்ட பெரிய ஒரு பியூரிட்டி ஆஃப் மைண்ட் நமக்கே தெரியும். அவர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளோட நிறுத்திக்கணும். அந்த ஏன்னா நம்ம திருமணம்னு சொன்ன உடனே என்னன்னா, அப்படின்னா திருமணம் பண்ணவங்க எல்லாம் வந்து கர்மயோகம் தான் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? ஓகே, அதுக்காக நான் சொல்ல வந்தது. அதனால அவர் எப்படிப்பட்டவரா வேணா இருக்கலாம், ஆனா சில நம்ம கிராஸா புரியறதுக்காக நான் சொல்ல வர விஷயங்கள், சில இன்சிடென்ட் எல்லாம் நமக்கு நடக்குது லைஃப்ல, சில நடக்கும்போது தெரியுது ஓகே நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான பாத்துதான் நமக்கு இதுதான் அப்படி தெரியுது, நமக்கு இப்படியே தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் சில பேர் இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எதனால வந்து அப்படி போனாங்கன்னே தெரியாது டக்குன்னு. உனக்கு நல்ல வேலை, நல்ல எல்லாமே நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம குருதேவ் சாமி சின்னானந்தர், அவர் பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டுல பிறந்தவர், அவர் படிப்பு நல்ல படிப்பு. அப்புறம் அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, பொண்ணெல்லாம் பாக்குறாங்க, தேடுறாங்க, ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரி தப்போன் மகாராஜ், அவருக்கும் அவரும் பெரிய குடும்பத்துல பிறந்தவர் தான், அவர் என்ன பண்றாரு, அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அந்த ஊர்ல எல்லா பெரிய மனுஷனும் ரெடியா இருக்கான், ஆனா என்ன பண்றாரு அவரு, இல்ல இவர் விவிதிஷா, அவர் வித்வத். குருதேவ் வந்து விவிதிஷா சன்னியாசம், தப்போன் மகாராஜ் வந்து அவரோட குரு வந்து வித்வத் சன்னியாசம். எதுக்கு சொல்ல வந்தோம், இந்த பாத் எங்களுக்கு எதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. எது நமக்கு இப்போ வந்திருக்கோ கிடைச்சிருக்கோ அந்த பாத்து, இதுல ஒண்ணும் குழப்பம்லையே, இதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. ஓகே, ஒருத்தர் இன்னொன்னுக்கு ஆசைப்பட்டு குழப்பினாதான் தப்பு. அந்தந்த பாத்துல அது கரெக்டா போயிட்டு இருக்குன்றது, அங்க அது இதுல உயர்ந்தது தாழ்ந்தது குழப்ப வேண்டியதே கிடையாது. இப்போ என்ன சொல்ல வந்தாரு கிருஷ்ணர், எத் சாங்கியை பிராபியத்தை ஸ்தானம் தத் யோகியரப்பி கம்யத்தே, இதுல தான் நம்ம குழப்பம். என்ன, இந்த கர்மயோகிகள் போற பாதம் அவர்கள் அடையிறதும், சன்னியாச யோகிகள் அடையிறதும் ரெண்டுமே ஒண்ணு. ரெண்டாவது சாங்கியம் யோகம் பிருத்தக் பாலாகா, ரெண்டும் தான் பிதக் வேற வேறுன்னு சொல்றாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி சொல்றாரு, எப்படி சொல்றாரு, ரெண்டு நிலையில சொல்றாரு. எப்படி, ஒன்று ரெண்டு பேருமே எங்க போய் அடைய போறாங்க, என்ன குறிக்கோள் ரெண்டு பேருக்குமே, ரெண்டு பேருக்குமே ஞானம் தான், பிரம்ம ஞானம் தான் குறிக்கோள். அவங்க அடைய போறது ரெண்டு பேருமே அடைய போறது என்னது, இறை சொரூபம் தான், மெய்ப்பொருள் தான், ஆத்ம ஞானம் தான் அடைய போறாங்க. சரி, அதுக்கு என்ன கிரைட்டீரியா, அதிகாரித்துவம், எது அதிகாரித்துவம், எது அதிகாரித்துவம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சித்த சுத்தி சித்த ஏகாகிரதம், மன தூய்மை, மன ஒருமுனைப்பாடு, ரெண்டுமே. இப்ப இந்த மன தூய்மைன்றது எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு
நம்ம கர்மயோகமோ கர்ம சன்னியாசத்துக்கோ இயற்கையை கொண்டு போய் நம்மள விட்டுடும். இது புரியுதா? நான் இயற்கைன்னு சொல்லிட்டேன், என்ன அர்த்தம் இயற்கைன்னா? ஈஸ்வரனுடைய கர்ம பல தாத்தா அவர், கர்ம பல தாத்தா அவர் தான், அவரே நம்மள வழி நடத்துவார், அவரே நமக்கு வழி நடத்துவார் நம்மள. நான் இயற்கைன்னு சொன்னா ஈஸ்வரன் சொன்னா அவருக்கு ஏதோ விருப்ப விருப்பம் இருக்குன்னு அவர் மேலே படி போட்டுருவோம், என்ன கொண்டு போய் இப்படி தள்ளி விட்டாரு அப்படின்னு கிடையாது, நம்மளுடைய கர்ம பலன் தான். அதனால மறுபடியும் மறுபடியும் ஒண்ணுத்த ஒரு லோவனும் ஹையர்னும் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அப்ப மோட்சத்துக்கு ஆத்ம ஞானத்துக்கு எது அதிகாரித்துவம்? சித்த சுத்தி சித்த ஏகாகிரதம், மன தூய்மை மன ஒருமுனைப்பாடு. இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே. அப்போ கர்மயோகம் கர்ம சந்நியாசம் இரண்டுமே ஒரே பலனை கொடுக்கும். என்ன பலனை கொடுக்கும்? மன தூய்மை கொடுக்கும். இந்த கர்மயோகிக்கு மோட்சத்தை ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு எந்த அளவுக்கு மன தூய்மை தேவையோ அந்த அளவுக்கு மன தூய்மை அந்த கர்மயோகம் அவனுக்கு கொடுக்கும். அப்படின்னா அவ்வளவு காலம் அவர் கர்மயோகத்துல இருக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஹையஸ்ட் பியூரிபிகேஷன் வர வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி இவரு இந்த கர்ம சன்னியாசி அவரு எவ்வளவு நேரம் விசாரம் பண்ணிட்டே இருக்கணும்? அவருடைய அந்த ஆத்ம ஞானத்துக்கு தேவையான எந்த அளவுக்கு இன்னும் பியூரிட்டி தேவையோ அது அடையிற வரைக்கும் அந்த கர்ம சந்நியாச அவருக்கு மேற்கொள்ளணும். ஓகேங்களா? சரி, இத இன்னொரு விதமா பார்த்தோம்னா, இன்னொரு விதமா பார்த்தோம்னா கர்மயோகிக்கு இருக்கக்கூடிய வாசனைகள் விருப்பு வெறுப்புகள் அத அவருடைய கர்ம மார்க்கத்தின் மூலமாகத்தான் அதை போக்கிக் கொள்வதற்கான வழி இருக்கு. கர்ம சன்னியாசிக்கு இருக்கக்கூடிய வாசனைகள் விருப்ப வெறுப்புகள் விசாரத்தினாலேயே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இல்ல அவர் அப்படிப்பட்ட மனோபாவனை உடையவராக இருக்கார், அது பண்ணாலே போதும். இவங்களுக்கு விசாரம் பத்தல, அந்த அளவுக்கு வரல, கர்மம் தேவைப்படுது, அசிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தி தேவைப்படுது. சூழ்நிலைகள் வெவ்வேறு சூழ்நிலைகள் வெவ்வேறு மெத்தட் ஆஃப் பியூரிபிகேஷன் தேவைப்படுது. அதனால கர்மயோகி அந்த பாத்துல இருக்கான், கர்ம சன்னியாசி இந்த பாத்துல இருக்காரு, விசார மார்க்கத்துல இருக்காரு. ஆனா ரெண்டு பேருமே எத் சாங்கிய பிராபியத்தை ஸ்தானம், ரெண்டு பேருமே ஒரு நிலை அடைய போறாங்க. என்ன நிலை அது? முதல் நிலையில மன தூய்மை அடைய போறாங்க, ஓகேவா? அடுத்த நிலையில ஆத்ம ஞானத்தை அடைய போறாங்க. இது புரியுதா? ஏன் சொல்றாருன்னா, ரெண்டு பேர் ஒன்றுதான் அடைய போறாங்க. ஓகே, இது வரைக்கும் அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? ஓகே சரி. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஆறாவது ஸ்லோகம் வரலாம். இப்ப இது வரைக்கும் நம்ம அஞ்சு ஸ்லோகம் முடிச்சிட்டோம். நீங்க பாட்டு படிக்காம பேசுனீங்க, நம்ம பாட்டு படிச்சுதான் பேசணும் ஒவ்வொருத்தையும். இதுதான் இது வரைக்கும் அஞ்சு ஸ்லோகத்தினுடைய எசன்ஸும் நம்ம அதான் பார்த்தோம். எப்படி வந்து ரெண்டுமே ஒன்றையே அடைகிறார்கள், எப்படி ரெண்டே ஒன்றே அடைகிறார்கள், இருவருமே மன தூய்மையை அடைகிறார்கள். எதுக்கு மன தூய்மை? மோட்சத்தை அடைவதற்கு. அதை பெற்ற பின்னாடி இருவருமே மோட்சத்தை அடைகிறார்கள், ஒன்றைதான் அடைகிறார்கள். மோட்சம்ன்றது மெய்ப்பொருள் ஞானம் தான், கரெக்டா? அஞ்சு ஸ்லோகம் முடிச்சிட்டோம் நம்ம. இப்ப ஆறாவது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். ஆறாவதுல என்ன சொல்றாங்க? சந்நியாசஸ்து மகாபாஹோ, சந்நியாசஸ்து மகாபாஹோ, சந்நியாசஸ்து மகாபாஹோ, சந்நியாசஸ்து மகாபாஹோ, துக்கமாப்து மயோகதஹ, துக்கமாப்து மயோகதஹ, துக்கமாப்து மயோகதஹ, துக்கமாப்து மயோகதஹ, யோகயுக்தோ முனிர் ப்ரஹ்ம, யோகயுக்தோ முனிர் ப்ரஹ்ம, யோகயுக்தோ முனிர் ப்ரஹ்ம, யோகயுக்தோ முனிர் ப்ரஹ்ம, நசிரே நாதி கச்சதி, நசிரே நாதி கச்சதி, நசிரே நாதி கச்சதி, நசிரேநாதி கச்சதி. சேர்ந்து படிப்போம். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்க
கமாப்தும் யோகதஹ யோக யுக்தோ முனிர் பிரம்ம நசிரேனாதி கச்சதி. ஓகே, இப்போ இங்க ஆறாம் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, மகாபாகோ வலிமையான தோல் உடையவனே அப்படின்னு அர்த்தம், தோல் மட்டும் இல்ல மன வலிமை உடையவனே, உன்னால கர்மயோகத்தை கண்டிப்பாக பின்பற்ற முடியும், அந்த அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, திறமை இருக்கு, மன வலிமை இருக்கு. மகாபாகோ அயோகத்தக, இங்க அயோகத்தகன்னு அர்த்தம் யோகம், யோகம் இல்லாமல், யோகம் இல்லாமல்னா கர்மயோகம் இல்லாமல், கர்மயோகம் செய்யாமல், அயோகத்தக நேரடியா எழுதிக்கோங்க, யோகம் செய்யாதுன்னு போட்டிருக்காங்க, யோகம் செய்யாதுன்னு தமிழ்ல அப்படின்னு அர்த்தம்னா கர்மயோகத்தை பின்பற்றாமல், கர்மயோகத்தை பின்பற்றாமல் சந்நியாசக ஆப்தும் துக்கம், சந்நியாசத்தை அடைவது கடினம். தமிழ்ல ஜஸ்ட் எழுதிக்கோங்க, கர்மயோகம் செய்யாமல் சந்நியாசத்தை அடைவது கடினம், கடினம் இம்பாசிபிள், முடியவே முடியாது, கடினம் ஒண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடைஞ்சலாம்னு நினைக்கக்கூடாது, முடியாதுன்னு தான் அப்படி சொல்றாங்க, முடியாது, கர்மயோகம் செய்யாமல் சந்நியாசத்தை அடைய முடியாது. தூ ஆனால் யோக யுக்தக, ஆனால் அது அயோகத்தகனா யோகம் கர்மயோகம் பின்பற்றாமல், யோக யுக்தகனா கர்மயோகத்துடன் சேர்ந்து கர்மயோக செய்வதன் மூலமாக முனிகி, முனிகி நச்சிரேன பிரம்ம கச்சதி, விரைவாக பிரம்மத்தை அடைகிறான். ஆனா கர்மயோகத்தை பின்பற்றின முனிகி பிரம்மத்தையே விரைவாக அடைகிறான். இப்ப இதுல வந்து ஒரு ஒரு விஷயம், சட்டிலான ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அங்க சந்நியாசம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, இங்க முனின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப என்ன சொல்லலாம், யோகத்தை பின்பற்றாமல், கர்மயோகத்தை பின்பற்றாமல் சந்நியாசத்தை மேற்கொள்பவன் அடைவது கஷ்டம், சந்நியாசத்தை மேற்கொள்வது கஷ்டம், மேத்தமெட்டிக் மாதிரி போட்டுக்கணும், திஸ் இஸ் ஈக்வல் டு திஸ் நீங்க டெரிவ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். கர்மயோகம் பின்பற்றாமல் சந்நியாசத்தை அடைவது கடினம், முடியாது. அடுத்து சொல்றாரு, ஆனால் கர்மயோகத்தை பின்பற்றும் பொழுது முனி விரைவாக சந்நியாசத்தை, சாரி, பிரம்மத்தை அடைகிறான், முனி விரைவாக பிரம்மத்தை அடைகிறான். சரி, ஓகே, என்ன சொல்றாரு அப்போ, ஓகே, இங்க என்ன என்ன விஷயம்னா, இங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஜென்ரலா பொதுவா ஜென்ரல் ரூல் இருக்குல்ல, அந்த மாதிரி எக்ஸம்ஷன் நீங்க பேசக்கூடாது, ஜென்ரல் ரூல். ஜென்ரல் ரூல் வந்து மன தூய்மை, ஹையஸ்ட் மன தூய்மை, அதை பெறுவதற்கு நீண்ட காலம் கர்மயோகம் தேவைப்படுது, கர்மயோகம் தேவைப்படுது, சரிங்களா, கர்மயோகம் தேவை. அப்போ அந்த கர்மயோகத்தை நீண்ட காலம் செய்த பின்னாடி, அதாவது அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இவன் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படிலாம் கிடையாது, நீண்ட காலம் அவ்வளவுதான், அந்த தேவையான அளவு வைராகியம் வர வரைக்கும், தேவையான அளவுக்கு மனத்துணி வர வரைக்கும், அது வந்த பின்னாடி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேரடியா அப்படியே போயிடலாமானா, இங்க சந்நியாசம்ன்ற வார்த்தைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டை அது ஒண்ணு இருக்கு, அப்படி இல்லைன்னா கர்ம சந்நியாசம், ரெண்டுமே எடுத்துக்கணும், ஓகேங்களா, கர்ம சந்நியாசம் ஞான நிஷ்டை ரெண்டு நிலையில நம்ம புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் அதிகமான கவனம் தேவை இந்த வகுப்பு இல்லைனாலும் அடுத்த வகுப்புல மறுபடியும் நம்ம ரிவிஷன் கூட பண்ணலாம், சரிங்களா, அதனால அப்ப நாங்க அப்பயே பாத்துக்கிறோமே, இல்ல அதெல்லாம் நடக்காது, தெரியாது, நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா சொல்றேன், மிஸ் பண்ணாம வந்தீங்கன்னா ஈஸி. இப்ப என்ன விஷயம், கர்மயோகம் செஞ்சுட்டு கர்ம சந்நியாசம் மேற்கொண்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஞான நிஷ்டை, இதை எழுதிக்கோங்க, கர்ம யோகம், கர்ம சந்நியாசம், ஞான நிஷ்டை, ஆத்ம ஞானம், என்னது, கர்மயோகம், கர்ம சந்நியாசம், சில பேர் மைண்ட்லயே நோட் பண்றீங்க போல இருக்க, ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, கர்மயோகம், கர்ம சந்நியாசம், அப்புறம் என்ன சொன்ன, ஞான நிஷ்டை, ஆத்ம ஞானம்,
ஓகே சரி. இப்ப என்னன்னா, எப்படி இருந்தாலும் ஆத்ம ஞானத்துக்கு என்ன தேவை? ஆத்ம ஞானத்துக்கு அந்த ஞானம்னே இருக்கு பாருங்க, ஞானம் தேவை. கரெக்டா? அப்படின்னு அர்த்தம், தத்துவமசி ஞானம் தேவை. மகா வாக்கியத்தோட ஞானம் அவசியம். அப்போ கர்மயோகத்திலேயே போய் ஹையஸ்ட் பியூரிஃபிகேஷன் கிடைச்ச பின்னாடி கொஞ்ச காலமாவது அவங்க, கொஞ்ச காலம் அவங்களுக்கு தேவையில்லை, ஹையஸ்ட் பியூரிஃபிகேஷன். ஏன்னா கர்ம சன்னியாசி என்ன பண்றான், கர்ம சன்னியாசிக்கும் மிச்சம் மீதி இருக்கிற வாசனைகள் விருப்ப வெறுப்புகளை விசாரம் மூலமா போக்கிட்டு இருக்காங்கல்ல, அவ கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட் பண்றான்ல, அந்த அளவுக்கு இந்த கர்ம யோகிக்கு அவசியம் கிடையாது கர்ம சன்னியாசம். ஏன்னா அதையும் சேர்த்து சப்போஸ் இவர் இங்கேயே பண்ணிட்டாருன்னா புரியுதா, அந்த கர்மயோகத்திலேயே அந்த பியூரிஃபிகேஷன், இந்த கர்ம சன்னியாசி ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு அவர் பியூரிஃபை பண்ணிட்டு இருக்காருல, அதையும் சேர்த்து இவர் இங்கேயே நிறைய பண்ணிட்டாருன்னா கர்மயோகத்திலேயே. ஏன்னா இவருடைய பாத்து இது, இதுலயே நீண்ட காலம் பண்ணிட்டாருன்னு சொன்னாக்க ஒரு ஷார்ட் பீரியட் போதும் கர்ம சன்னியாசம் அவருக்கு. யாரு? கர்ம யோகிக்கு ஷார்ட் பீரியட் போதும், கர்மயோகிக்கு போதும் ஷார்ட் பீரியட் கர்ம சன்னியாசம். இங்க என்ன சொன்னாரு, கர்மயோகம் செய்யாமல் சந்யாசம் வந்து துக்கம் கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அங்க சந்யாசம்ன்றது நிதித்தியாசனம், ஞான நிஷ்டைய சொல்றாங்க. நீ கர்மயோகத்தை செய்யாமையே, அதாவது கர்மயோகம் இல்லாம நான் டைரக்டா போய் உட்காந்துப்பேன் தியானத்துல எப்படி முடியும்? இப்ப புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? முடியாது. ஆனால் யோக யுக்தக, ரெண்டாவது வரைக்கும் நல்லா கவனிங்க, யோக யுக்த கர்மயோகம் பின்பற்றுவான். முதல்ல சொன்னது யாரு? கர்மயோகமே பின்பற்றாம நேரடியா போய் எனக்கு தியானம் வேணும், எனக்கு இறை ஞானம் வேணும், முடியாது, பாசிபிலிட்டி கிடையாது. ஆனா யோக யுக்தக யாரு? கர்மத்தை பின்பற்றுகிறவன், கண்க கர்மத்தை பின்பற்றுகின்றவன். இப்ப அவனுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க பாருங்க, முனிகின்னு சொன்னாங்க. முனிகின்னா யாரு? மனநசீலனா முனிகி, மனநசீலவான் முனிகி. அப்படின்னா யாரு? கேட்டல் சிந்தித்தல் மனநம் பண்றவன். அப்படின்னா யாரு? கர்ம சன்னியாசி. புரியுதுங்களா? கர்மயோகத்தை முறைப்படி செய்து முடித்து கர்ம சன்னியாசம் வந்தவன். ஓகேங்களா? கொஞ்ச நேரமாவது ஹலோ புரியுது இல்லைங்க என்ன சொல்றோன்ட்டு. இது இங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி நான் வேணும்னே சொல்லல, முனிகினான் அர்த்தம். முனிகினா திங்கிங் பர்சன், மரணம் பண்றவன், மரணசீலவான். மரணம் பண்றவன் யாரு? கேட்டல் சிந்தித்தல், ஸ்ரவண மரண நிதித்தியாசனம். அதனால யோக யுக்தக கர்மயோகத்தை பின்பற்றினவன் என்ன பண்றா? கர்ம சந்நியாசத்தில் கொஞ்ச காலமாவது ஈடுபடணும். அது அவனுடைய எதை பொறுத்து, கர்மயோகத்தை எந்த அளவுக்கு பின்பற்றணும் அதை பொறுத்து, அதை பொறுத்து. அவன் ஒரு 90% கர்மயோகம் பண்ணியிருந்தான் வச்சுக்கோங்களேன், அவனுடைய அவனுக்கு அலாட் பண்ண பிராரத்தத்துப்படி, அவனுடைய கர்ம நினைப்படி அவன் 100%ல 90% கர்மயோகத்திலே பண்ணிட்டான். அப்படின்னா 10% அவன் கர்ம சன்னியாசி போதும், அதுலயே கேட்டல் சிந்தித்தல் ஞானம் வந்துடும். அப்போ மரணம் பண்ணவன் அர்த்தம், மரணம் பண்ணுகின்ற அவன் கர்ம சன்னியாசி. நச்சிரேன அதிகச்சதி, விரைவாக பிரம்மத்தை அடைகிறான். ஏன்? கொஞ்ச நேரம் போதும் அவனுக்கு. மறுபடியும் உட்காந்து இந்த யூஷுவல் பாத் இன்னொரு பாத்துல போனா பாருங்க, கர்ம சன்னியாசி அவன் ஒரு நீண்ட காலமா விசாரம் பண்ணிட்டு இருக்கான், அவன் அளவுக்கு நீ பண்ண வேண்டாம். புரியுதாது? அவனுடைய பத்து நீண்ட காலம் கர்மயோகம் செய்து விட்டு கர்ம சன்னியாசம் வரவனுக்கு கொஞ்ச காலம் போதும் கர்ம சன்னியாசம். கர்ம சன்னியாசம் ஸ்ரவண மரணம் கொஞ்ச காலம் போதும். ஏன்னா அவனுடைய பியூரிட்டி ஆஃப் மைண்ட் கெயின் பண்ணது கர்மயோகத்திலேயே அதிக அளவு மனத்தையுமே வந்துடுச்சு அவனுக்கு. அப்ப கர்ம சன்னியாசத்துல மறுபடியும் வந்து அதே மாதிரி தேவையில்லை, கொஞ்சம் போதும். இது புரியுது இல்லையா? அதனால அவன் விரைவாக அடைகிறான். ஆனா கர்மயோகமும் செய்ய மாட்டேன், கர்மயோகம் செய்ய மாட்டேன், நான் டைரக்டா எனக்கு ஞானம் வரணும். சரி, அப்படி இல்லைன்னா கர்மயோகம் வேண்டாம், நான் கர்ம சன்னியாசம் போறேன். கர்ம சன்னியாசம் போய் அதுக்குதான் நீங்க ரெடி இல்லையே, எனக்கு அங்க போயிட்டு நான் வந்து எனக்கு ஞானம் கொடுக்கும், கிடைக்காது, நடக்கவே நடக்காது. அதான் சொல்றாரு அங்க, அயோகத்தக
மகாபாகம் அயோகத்தக கர்மயோகம் பின்பற்றாமல் கர்மயோகம் செய்யாமல் சந்நியாசமாப்தம் அந்த ஞான நிஷ்டையில் நிலை பெற்றிருப்பது என்பது நடக்காத காரியம். ஆனா கர்மயோகம் பின்பற்றின கர்ம சந்நியாசி விரைவாக அடைவான் அப்படின்னா கொஞ்சம் போதும் அவனுக்கு ஸ்ரவண மரணம். ஆனா அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணிருக்கணும், கர்மயோகத்துல இருக்கணும். அர்ஜுனா நீ யாருன்னு கேட்டா நீ கர்மயோகம்தான், நீ அதனால உன்னுடைய பாத் உன்னுடைய வழி வந்து கர்மயோகம் தான், அதனால நீ நீண்ட காலம் கர்மயோகம் வந்து நீ வந்து என்ன பண்ணும் பயிற்சி செய்து மன தூய்மையை பெற்று அது உனக்கு ஈஸி, அது உனக்கு சுலபம். இது புரியுது இல்லையா? ஆறாவது நச்சிரேன விரைவாக பிரம்மத்தை அடையலாம். ஏன்னா இங்க என்ன முக்கியம், பிரம்மத்தை அடையிறது ஒரு சுலபம் தானா, தத்துவம் மசி போதும் அங்க, அது ஒரே ஒரே ஒரு உபதேசம் தான். ஆனா அது உள்ள போறதுக்கு எது பிளாக்கா இருக்கு, நம்மளுடைய இம்பியூரிட்டிஸ் அதை தூய்மை பண்றது தான் இங்க முக்கியமான வேலையே. அந்த முக்கியமான வேலையை நீ பண்ணி முடிச்சிட்டனா அதை நீ எப்படி பண்ணுவ, உன் சுபாவத்துக்கு கர்மயோகம் மூலமாக பண்ணு, இன்னொருத்தர் சுபாவத்துக்கு அவர் கர்ம சயன்ஸ் மூலமா பண்ணட்டும். ஆனா இதுல நீ நிறைய நேரம் பண்றது ஹையஸ்ட் பியூரிஃபிகேஷன் இதுலயே உனக்கு கிடைக்கிற அளவுக்கு நீ பண்ணிடு. இது இந்த பாத்து உனக்கு ஈஸி, நீ அவன் கூட போட்டிக்கு போற அந்த பாத்து ஈஸியா இருக்கிறதுனால அவன் அதுல தூய்மைப்படுத்திட்டு இருக்கான். அவனுடைய வைராகிய லெவலும் வேற, விருப்பு வெறுப்புகளும் வேற, அதை வந்து விசாரத்திலேயே அவன் பண்ணிட்டு இருக்கான். நீ அங்க போ, நீ ஆசைப்பட்டால போ போ பரவாயில்ல போ அங்க போ, ஆனா உனக்கு கொஞ்ச நேரத்துலயே போதாது, அவன் அளவுக்கு தேவையில்லை. இது புரியுது இல்லையா? இது ரெண்டும் டிஃபரன்ஸ். சரி, இப்போ பொதுவான ஜென்ரலா நம்ம பார்த்தது, ஜென்ரலா என்ன பார்த்தோம், கர்மயோகம் கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறமா ஆத்ம ஞான நிஷ்டா ஆத்ம. இது என்ன ஞான நிஷ்டா, ஞான நிஷ்டா சொல்றீங்க, ஞான நிஷ்டானா ஒண்ணும் கிடையாது, நிதித்தியாசனம் தியானம் நிதித்தியாசனம், அந்த ஞானத்திலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலம் அது அவசியம். அங்க என்ன பண்ண முடியாது, அங்க விசாரமும் கிடையாது, ஸ்ரவணமும் கிடையாது, மரணமும் கிடையாது, கர்மயோகமும் கிடையாது. இது புரியுது இல்லைங்களா? அங்க கர்மயோகம் கிடையாது, ஸ்ரவணமும் கிடையாது, மரணமும் கிடையாது. கர்ம சந்நியாசம் ஓகே போ பரவாயில்ல இருந்துட்டு போ, ஆனா அந்த கர்ம சந்நியாசமும் எண்டு கிடையாது. அது ஆக்சுவலா எங்க போகுது, தியானம் நிதித்தியாசனம், நிதித்தியாசனம் சமாதி, நிதித்தியாசனத்தினுடைய கடைசி கட்டம் என்ன, சமாதி, மெய்ப்பொருளோடு ஐக்கியமாக கூடிய நிலை சமாதின்னு பேர் அது. அப்போ அதுதான் ஞான நிஷ்டான்னு சொல்றோம். அந்த ஞான நிஷ்டையில நீ கர்மயோகம் வழியா கர்ம சன்னியாசம் போனாலும் பரவாயில்ல, கர்ம சன்னியாசம் பண்ணாலும் பரவாயில்ல, ரெண்டுமே அங்க போய் என்ன ஆகுது, அங்க மீட் பண்ணி தான் ஆகணும். எங்க ஞான நிஷ்டால நிதித்தியாசனத்துல அங்க ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, அங்க இப்ப சொன்னார்ல ரெண்டுமே ஒரே பலனை தான் கொடுக்கும், மனத்துமையை கொடுக்கும், அப்புறம் கர்ம சந்நியாசம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொஞ்ச காலம், ஜென்ரலா எல்லாருக்குமே, மோஸ்ட் எல்லாருக்குமே. அப்படி இல்லைன்னா அந்த கர்ம சந்நியாசம் தேவையே இல்லை. இது எக்ஸம்ஷன், சரியா? அப்போ எக்ஸம்ஷன் அது எப்படி, அது எப்படின்னா இவங்களுடைய அந்த கர்மயோகத்தினுடைய பலம் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அவ்வளவு செஞ்சிருக்காங்க, அவ்வளவு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கர்ம சந்நியாசம் தேவையே இல்லை. ஞான நிஷ்ட ஓகே கொஞ்சம் தேவை போதும் அவ்வளவுதான், இல்ல அது கூட வேண்டாம். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, என்ன ஆகும்னா, நான் சொன்னது எக்ஸம்ஷன், அந்த எக்ஸம்ஷன் நான் இருக்க நம்மள கற்பனை பண்ணிக்கூடாது, அது தன்னால நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய கர்ம பலன் படி போகுது. நம்ம ஒண்ணும் பக்கா பிளான் பண்ணக்கூடாது, இன்னில இருந்து பாரு 5 வருஷத்துல நான் கர்மயோகம், 6வது வருஷத்துல இருந்து 10வது வருஷத்து வரைக்கும் கர்ம சன்னியாசம் தான், அந்த 10 வருஷம் சொன்னேன், 11ல இருந்து 13 வருஷம் வந்து ஞான நிஷ்டா, இந்த கர்மயோகம் கிடையாது, தியானமும் சிரவணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போதுல இருந்து நான் பாரு கண்ணை மூடி உட்காந்துனா ஒரு 5 மணி நேரம் எழுந்திரிக்க மாட்டேன், அப்படியே ஞானத்துல இப்படிலாம் வந்து டேபிள் போட முடியாது. இப்ப கர்மயோகம் ஆரம்பிச்சுக்கலாம், கர்ம சன்னியாசியா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், ஆனா ஒரு டைலாக் சொல்றாங்கல்ல, நீ யார் வேணா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுக்கலாம், கடைசியில யார் ஃபர்ஸ்ட் இருந்தா இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி போட்டி எல்லாம் கிடையாதுங்க. ஆனா யாரு, அதுக்காக தான் அவங்க சொன்னாங்க, யாரு எதில் டெடிக்கேட்டடா இருக்காங்களோ, யார் எதுல ரெண்டு பார்த்து
இந்த ரெண்டுல யார் வந்து எதுல சின்சியரா இருக்கோம்ல அதுக்கேற்றபடி. இப்ப கர்மயோகத்துல சின்சியரா இல்ல, அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான். கர்ம சன்னியாசத்துல சின்சியராவே இல்லை, அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான். எங்கேயும் கிடையாது, இப்படியே இருக்க வேண்டியதுதான் உட்காந்து. இப்போ இது இதெல்லாம் வந்து அந்த இறைவன் அடையக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம தியரட்டிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து, இங்க நான் தேவையில்லாம நான் ஒரு ஆன்மீகத்துல நான் பார் ஒரு டைம் டேபிள் போட்டு எல்லாருக்கும் புரியும் பாரு, என்ன என்ன எப்படி பேசுறாங்க ப்ரூவ் பண்றேன் பாரு. நான் இப்ப கீதானுக்கு புரிஞ்சிச்சுல இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது. இது நம்ம இப்ப கையில இருக்கிறத நம்ம கரெக்டா பண்ணும் போது இது இதெல்லாம் தன்னால நடக்கும், தன்னால நடக்கும், இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சம்பந்தமே இல்லாம விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ணன் மீட் பண்ணுவார், யாரா கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. கூட்டு போனவங்க ஒண்ணுமே கிடைக்காது, பாவம் அவனுக்கு பாவம் போக வேண்டியதுதான். ஆனா அந்த குரு வந்து கரெக்டா கடி போவாரு, கூட்டு போனவங்க ஒண்ணுமே கிடையாது. அவன் அவன் பேர் யாராவது தெரியுமா உங்களுக்கு? ஞாபகமே இல்ல பாருங்க. நமக்கு ராமகிருஷ்ண பரமஸ்வர் தெரியும், விவேகானந்தர் தெரியும், பாவம் ஃப்ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன இப்போ. அப்பதான் அப்படிதான் அது இல்லையா? அந்த மாதிரி இப்ப இன்னொரு ஒருத்தர் அவரை வந்து ரொம்ப ஃபேமஸா சொல்றாங்க பாருங்க, நிசர்கதத்த மகாராஜ். பல வகுப்புல சொல்லியிருக்கேன், அவர் பாம்பேல மகாராஷ்டிரால பீடு விற்கிறவர், பொட்டிக்கடை, பொட்டிக்கடை வச்சுட்டு பீடி சுத்திட்டு பொட்டிக்கடையில வச்சுட்டு இருப்பார். பெரியவர், வயசாயிடுச்சு, குடும்பஸ்தர். என்ன பண்றாங்க, அவருடைய நண்பர் வர்றாரு, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மகாத்மா வந்திருக்காரு, அவரை போய் பார்க்கலாமா, ஞானி ஆத்ம ஞானி. அவர் வர்றாரு, இவர் கூட்டு போறாரு, நிசர்கதத்த மகாராஜ் கூட்டிட்டு போறாரு. அவரை பார்த்த உடனே அம்மா ஞானி என்ன சொல்லுவாரு, உபதேசம் பண்றாரு. அந்த உபதேசம் எப்படி பண்றாரு நமக்கு தெரியாது, ஆனா அவர் சொல்ல வந்தது என்னது, நீதான் பிரம்மம், தத்துவமசி, நீதான். அவங்க எந்த மொழியில சொன்னாலும் ஓ தத்துவமசி சமஸ்கிருதத்துல சொன்னாதான் இதெல்லாம் பலிக்கும் போடுறது அப்படி கிடையாது. அந்த உண்மை வந்து உண்மை உண்மை ஒண்ணுதான், அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை புரிஞ்சுக்கணும். அது எதுல சொன்னா என்ன, அவர் மராட்டியில சொன்னாரோ எந்த அதெல்லாம் நமக்கு எதுக்கு. ஆனா அவரு இதான் சொன்னாரு, நீ பிரம்மம், நீ ஜீவன் கிடையாது, நீ பிரம்மஸ்வரூபம், தத்துவம் அசி, இதுதான் அவருக்கு சொன்னாரு. முடிஞ்சு போச்சு அவருக்கு நிசித மகாராஜுக்கு, அவ்வளவுதான். என்னது கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டை, அதுக்கப்புறம் அப்படி ஒரு லூரும் கிடையாது, எக்ஸம்ஷன், முடிஞ்சு போச்சு. அவர் குரு சொன்னாரு, கூட்டிட்டு போனவர் என்ன சொன்னாரு, ஏதோ தத்துவம் அசி நீ தான் பிரம்மம்னு சொன்னார்ல, சரிவா நம்ம போய் வேலையை பார்க்கலாம், வா போகலாம். ரெண்டு பேர் தான் போனாங்க, இவருக்கு ஞானம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு நார்மல் ஒரு மகாத்மா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணாரு, வெரி குட், ஆசீர்வாதம் பண்ணாரா, நல்லா நமக்கு நல்லா நல்லது, வெரி குட், வாங்க வந்தாச்சு, திரும்பி வந்தாச்சு. ஆனா இவருக்கு என்ன ஆயிடுச்சு, இவருக்கு அந்த அளவுக்கு பியூரிட்டி, ஹையஸ்ட் பியூரிட்டி இருந்திருக்கு. எப்படி, அவருடைய கர்மயோகத்திலே, அவருடைய இறைவன் கொடுத்த அந்த கடமைகளிலேயே அவரு தன்னை உயர்ந்த நிலைக்கு தூய்மைப்படுத்தி கொண்டார் தன்னுடைய மனதை. அப்ப பாருங்க, அவரு பிசினஸ் மேனா இல்ல இந்த தொழில் பண்றவரா அந்த தொழில், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. ஆண் பெண்ணும் கிடையாது, வயசானவங்க சின்னவங்க கிடையாது, இது எதுவுமே. இப்போ வயசானவங்க பெரியவங்க இந்த ஆண் பெண்லாம் நம்ம பாருங்களேன் எவ்வளவு மடத்தனம் பாருங்க, இந்த ஒரு பெருப்பை வச்சு டிசைட் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். நம்ம போன ஜென்மத்துல யார் எப்படி தெரியவே தெரியாது, அதுக்கு முன்னாடி யார் எப்படி தெரியாது, மனுஷனாலேனா கூட தெரியாது. கண்டிப்பா நான்லாம் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படிலாம் நினைச்சு கூடாது, அப்படிலாம் வேண்டாம். நமக்கு இங்க நமக்கு இங்க இங்க சொல்ல வந்தது என்னன்னா, இதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் நிலையில இருந்து ஆன்மீகத்தில இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் வேலிடே இல்லை. அதனாலதான் சொல்றாங்க பாலாக பிருத்தக் சாந்திய யோகம், பிருத்தக் பாலாக பிரவதந்தி, பண்டித்தாக என்ன, பண்டித்தாக என்ன பிரவதந்தி, ஞானிகளுக்கு உண்மை தெரியும் என்னது எது வந்து மோட்சத்தை அடைவதற்கான பாதை. கர்மயோகமும் மோட்சத்துக்கு அடைவான பாதை தான், கர்ம சந்நியாசமும் மோட்சத்துக்கு அடைவான பாதை தான். இதுல ஒன்று உயர்த்தி ஒன்று தாழ்த்தி நான் அதை கடைப்பிடிக்கிறேன். கர்ம சன்னியாசத்துல இருக்கிறவன் கர்மயோகத்துக்கு வந்தா அது மடத்தனம், கர்மயோகத்துல இருக்கிற கர்ம சன்னியாசம் போனா அதுவும் மடத்தனம். நீ உனக்கு எது ஈஸ்வரன் கொடுத்திருக்காரோ அத அதுல ஒன்றி போய் உன்னுடைய வாழ்க்கைய அது அதுக்காகவே நீ அர்ப்பணிக்கும் போது அதுக்கு பிறகு நடக்க வேண்டியது அது ஈஸ்வனுடைய பொறுப்பு, அவர் தன்னாலேயே அது உனக்கு நடக்கும். எது நடக்கும், கர்ம சன்னியாசம் வேணுமா வேண்டாமா, அதுக்கப்புறம் ஞான நிஷ்டை எவ்வளவு காலம், இவ்வளவு காலமா அவ்வளவு காலமா, இல்ல நானும் ஒரு நிசர்கதத்த மகாராஜா எனக்கு வேண்டவே வேண்டாமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை.
இது நம்மளுடைய யோசிக்க வேணாம். இப்ப என்ன பண்ண, இப்போ உனக்கு என்ன இருக்கோ அத ஈஸ்வர அர்ப்பணம் புத்தி பிரசாத புத்தியா செய். யோக யுக்தோ ஓகே, எத்தனா பாட்டு படிச்சோம் நம்ம? ஆறாம் ஸ்லோகம் தானே படிச்சோம். லாஸ்ட் என்ன படிச்சோம்? சந்யாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதக யோகயுக்தோ முனிர் பிரம்ம. முனிர் பிரம்ம பாருங்க, அதனால கர்மயோகத்தை பின்பற்றின முனிகி. முனிகி யாரு? கர்ம சந்யாசி, ஸ்ரவண மரணம் செய்பவன். அவன் நச்சிரேன விரைவாகவே கடைபிடிப்பான். ஏன்? அவனுடைய மன தூய்மை பெரும்பான்மையாக கர்மயோகத்திலே முடிச்சுட்டு வந்துட்டான். இங்க கொஞ்சம் தான் இருக்கு, அதனால இவன் கொஞ்ச காலமே. ஆனா நீ கர்மயோகமே பண்ணாம கர்ம சந்யாசம் வந்தன்னு சொன்னா கர்ம சந்யாசி நீயே சொல்லிக்க வேண்டிதான். உனக்கு கர்ம சந்யாசமும் போச்சு, கர்மயோகமும் போச்சு, ரெண்டும் கெட்டான்னு வாங்கல, மாட்டிட்ட அவ்வளவுதான். உனக்கு கர்மயோகம் வழியாக உன்னை மன தூய்மை பெறுகின்ற வாய்ப்பையெல்லாம் நீ இழந்துட்ட. எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கொடுக்குறான் மனசு தூய்மைப்படுத்துறதுக்கு, மன ஒருமுனைப்பாட்டுக்கு, அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சே அர்ஜுனா. நீ உனக்கு போயிடும் அர்ஜுனா, நீ டக்குன்னு நான் இல்ல, நான் வந்து சவண ஒண்ணு இப்படியே போயிட்டுனா உனக்கு போச்சு. அங்க போய் என்ன பண்ண போற? நீ விசாரமா பண்ணிட்டு இருப்ப. இந்த விசாரம் பண்ணது யார் ஞாபகம் வருவான்? துரியோதனா ஞாபகம் வருவான். ஏன் துரியோதன ஞாபகம் வந்துடுவான்? நீ எந்த விசாரணை பண்ண முடியும் உன்னால? ஒரு விசாரம் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்போ டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிற பார்த்த வரைக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வராங்க. கர்மயோகம், கர்ம சந்யாசம். கர்மயோகத்தினுடைய வழி வேறையா இருக்கலாம், கர்ம சந்யாசத்தினுடைய வழி வேறையா இருக்கலாம். என்ன வேற? இவரு விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லா கடமைகளும் ஈடுபடுறாரு. கர்ம சன்னியாசி விசாரத்தின் மூலமும் ஈடுபடுறார். அந்த விசாரத்தின் மூலமாக இன்னும் இருக்கின்ற வாசனை விருப்ப வெறுப்புகளை போக்கிக் கொள்கிறார். கர்மயோகிக்கு இருக்கின்ற அளவு வாசனைகளையும் விருப்ப வெறுப்புகளையும் அவர் எல்லா கடமைகளையும் செய்வதன் மூலமாக என்ன பண்றாரு? போக்கிக் கொள்கிறார். எப்படி கடமைகளை செய்ய? எல்லாரும் தானே செய்யறாங்கன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியோட செய்வதுதான், பிரசாத புத்தியோட செய்வதுதான் முக்கியம். சரி, இது ரெண்டும் தெளிவா இங்க ஆறாவது பாட்டிலையும் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு தடவை வேணா இந்த ஆறாவது பாட்டை மறுபடியும் படிக்கலாம். அந்த ஆறாவது பாட்டுல ஏதாவது வார்த்தை தெரியலன்னா தெளிவா கேட்டுக்கோங்க. மறுபடியும் இப்பே டவுட்டு நான் சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு மீனிங். சந்யாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதஹ யோக யுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதி கச்சதி. இங்க அயோகத்தகன்னா யார் அர்த்தம்? யோகம் செய்யாத அர்த்தம் கிடையாது, கர்மயோகம் செய்யாமல். அர்த்தம் சந்யாசம் செய்யாமல், அதாவது கர்மயோகம் செய்யாமல். ரெண்டு நிலையில சொன்னேன், ஒண்ணு சன்னியாசம் கர்ம சன்னியாசம் எடுத்துக்கலாம், இல்ல கர்ம சன்னியாசம் முடிச்சு ஞான நிஷ்டைன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே. ஆனா மெஜாரிட்டி 19 ஜெனரல் என்ன? கர்மயோகம், கர்ம சன்னியாசம். சிரவண மரணத்துக்கு டைம் கொடுத்தே ஆகணும், ஃபுல் டைம் ஒரு பீரியட்ல. அப்படி சிரவண மரணத்துக்கு டைம் கொடுத்தவன் அதுவே போதும் போடாது, நிதித்தியாசனத்துக்கு டைம் கொடுத்தே ஆகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்ப அதுவே ரெண்டு நிலையில இருக்கு. அதுக்கு பேர் ஞான நிஷ்டான்னு சொன்னோம், தியானம் நிதித்தியாசனம் சொன்னோம். ஓகே, அப்போ அப்படிப்பட்ட கர்மயோகத்தை பின்பற்றுபவன் யோக யுக்தக அப்படிப்பட்ட முனிகி கர்ம சன்னியாசி விரைவாக அவன் தியானத்துல உட்காரும்போது அவன் விரைவாக பிரம்மத்தை அடைகிறான். இது கிளியரா இருக்கு இல்லையா ஸ்டெப்பு? ஓகே, இப்போ வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.